திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சிறு குறு நிறுவனங்களின் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டம் முழு அடைப்புட்டம் நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நிற்க கோரி மதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தூத்துக்குடியில் டீ கடை உணவகத்திற்கு ரூபாய் மின் கட்டணம் விதித்து மின்சார பயன்பாட்டை தவறாக பதிவேற்றம் செய்த கணக்கீட்டாளர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பல்வலைக்கு சென்ற நபரிடம் பத்து லட்சம் ரூபாய் ஏமாற்றி மொத்த பற்களையும் பிடுங்கிய மருத்துவரை கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பால் மற்றும் பால் பொருட்கள் கண்ணாடி பாட்டில் அல்லது டெட்ரா பாக்கெட்டில் விற்பனை செய்ய கோரிய வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது செங்கல்பட்டு அடுத்த மகேந்திரா சிட்டி பகுதியில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது பாஜக தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட வாங்க தகுதியற்ற கட்சி என நிரூபிப்போம் மத்தியிலும் அக்கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வராது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து நான்காயிரத்தி நூற்றி ஐந்து கன அடி நீரும் கபினி அணையிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீரும் என மொத்தமாக காவேரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐந்து கன அடியாக அதிகரித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டிசம்பர் மாதம் தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று வெளியிடப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் திருப்பதி தேவஸ்தான இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கிறார் து பசுமை ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் பேருந்தை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி டெல்லியில் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் கேரளாவில் வேகமாக பரவி வரும் அபாயத்தால் மூடப்பட்ட மாஹே பிராந்திய பள்ளிகள் மீண்டும் இன்று முதல் திறக்கப்படுகிறது பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் இரட்டையர் துடுப்பு படகு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஜாட் அரவிந்த் சிங் ஜோடி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது